நாம் கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த ஹெவன் டிவி வாயிலாக தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இப்போதும் கூட நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தை தியானித்து நாம் ஜெபிப்போம். ஹலெலூயா, ஹலெலூயா, பிரைஸ் லார்ட், ஹலெலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹலெலூயா, ஹலெலூயா. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உயர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனங்களில் வீற்றிருக்கிறவராகி எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலெலூயா, ஹலெலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கிருபை நிறைந்தவர். ஹலெலூயா. உம்மை துதிக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தினவரே, எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும்படி எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலெலூயா. ஒரு வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், இரவெல்லாம் காத்தீர், எங்களை வழி நடத்தினீர் அப்பா. உம்முடைய கிருபைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹலெலூயா. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் எம்மை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் எம்மை உமக்காக. இடுத்தீர் என்னையும் உமக்காக, இடுத்தீர் எம்மையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாள் காலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்க, எங்கள் துதிபலிகளை உமக்கு ஏறெடுக்க நீ தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்தவர், உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பினவர், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே எங்களுக்கு பாதுகாவல் தந்தவர், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போதும் கூட நாங்கள் உம்மை துதிக்கிற துதிகள், எங்கள் பாடல், ஆராதனை, எங்கள் ஜெபம், எங்களுடைய ஜப தியானம், வேத தியானம், எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இப்போது நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மினாய் வச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. விண்மினாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வா
வாக்கு பலிக்கும் ஆதி நிலை ஏகுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே பாழான மண்மீடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும் சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் அல்லேலூயா சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஆராத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் ஆட்சியை தீட்டும் நல்லாத போற்றியை பாதம் தரிப்போம் அநாதி தேவன் அடைக்கலம் பாரி அநாதை ஆவதி இல்லை அல்லேலூயா அநாதி தேவன் அடைக்கலம் பாரி அநாதை ஆவதி இல்லை ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன் வேறில்லை பாக்கியம் நீர் எந்த ஜனங்கள் என்றாரே வேறென்ன வாழ்வினில் வேண்டும் பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னி நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் அல்லேலூயா பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னி நிலைக்கும் பரிசுத்தர் மாளிகை எழும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய விண்மீனாய் அவஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் ஹலேலூயா ஹலேலூயா இப்போதும் நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தினோம் இப்போது ஆண்டவரை ஆராதிப்போம் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து அவரை பணிந்து கொள்ள கடவோம் ஆமேன் ஹலேலூயா 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 பரிசுத்தமுள்ளவர் ஆமேன் ஹலேலூயா ஆராதனைக்குரியவரே ஹலேலூயா ஹலேலூயா சகல கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீர் துதிக்கு பாத்திரர் நீர் மகிமைக்கு பாத்திரர் நீர் கனத்துக்கு பாத்திரர் ஹலேலூயா 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 எல்லா துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஹலேலூயா ஹலேலூயா எங்களை பாதுகாத்து வந்த எங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் மகத்துவமானவர் கிருபை நிறைந்தவர் ஹலேலூயா உம்முடைய கிருபைக்கு அளவே இல்லை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஹலேலூயா எங்கள் எஜமானனே எங்கள் எஜமானனே நாங்கள் உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் உம்மை துதிக்கிறோம் ஹலேலூயா 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 எங்கள் தேவன் பெரியவர் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வல்லமை உள்ள தேவ நித்திய பிதா சமாதான பிரபு ஹலேலூயா 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 இத்தனை மகத்துவமான தேவன் எங்களை சிருஷ்டித்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
உமக்கென்று உருவாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமை துதிப்பதற்காக எங்களை ஏற்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ளவர், மகிமையானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையினால் சகலவற்றையும் வழி நடத்துகிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சிருஷ்டி மேன்மையை நினைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ தேவன், நீ தேவன், நீ தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, வல்லமை உள்ளவர். ஆமென். நீர் ஒருவரே தேவன், வானத்தின் மேலே, பூமியின் கீழே, பூமியிலே எங்கும் வேறொருவர் இல்லை. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன். இந்த ஒருவரா மெய் தேவனை, ஒன்றான மெய் தேவனை கண்டு கொள்ள, அறிந்து கொள்ள, துதிக்க, ஆராதிக்க, பற்றிக்கொள்ள எங்களுக்கு பாக்கியம் தந்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க எங்களை ஏற்படுத்தினீரே, ஸ்தோத்திரம் அப்பா. தூதர்களின் துதிகள், கேருபீன்கள், சேராபீன்களுடைய துதிகள் எல்லாம் உமக்கு இருக்கும் போது எங்களை துதிப்பதற்காய் தெரிந்து கொண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே துதி ஸ்தோத்திரங்கள், உமக்கே மகிமை செலுத்துகிறோம், உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவ நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து Hallelujah.
உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையை, உம்முடைய மகிமையை, உம்முடைய வல்லமையை நீர் எங்கள் மத்தியிலே தருகிறபடியினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களை நிரப்புகிறபடியினால் ஸ்தோத்திரமாப்பா. தேவ ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர், எங்களை நிரப்புகிறீர். அந்த ஆவியினால் உமக்குள்ளாக ஜெயம் பெறும்படி செய்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியாக அப்பா, இந்த சாவுக்கீனமான சரீரத்தில் இருக்கிற தீய செய்கைகளை நீர் அழித்து ஜெயம் பெறும்படி எங்களுக்கு கிருபை தருகிறீரே, தந்திருக்கிறீரே. எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகம், மாமிசம், பிசாசு இவற்றின் மேல ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கும் ஜெயம் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை எங்களுக்குள்ளாக நீர் தந்து எங்களையும் வெற்றி உள்ளவர்களாக, ஒரு ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாக நீர் மாற்றிக்கொண்டே இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகள் யார் யார் எந்த காரியத்திலே ஜெயம் பெறுவதற்காக வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கூட உம்முடைய ஆவியின் பலத்தினால் நிரப்பி ஜெயம் கொண்டவர்களாய் நிறுத்துவீராக. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நிறுத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படியே எங்கள் வாழ்வில் எல்லா பகுதியிலும் விசேஷமாக இந்த வாரம் முழுவதும் வெற்றி பெறும்படி, ஜெயம் எடுக்கும்படி, ஒரு ஜெயமான ஒரு நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தந்து நடத்தும் ஆண்டவரை அன்பின் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியை நீர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போது முதலாவது நாம் பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் பிறந்த நாள் மற்றும் விவாக நாள் காண்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த சந்தோஷமான நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். கடந்த வருஷம் முழுவதும் காத்தீர். இந்த ஒரு புதிய வருஷத்தை அவர்கள் வாழ்வில் நீர் கூட்டி கொடுக்கிறீர். என்ன நோக்கத்துக்காக நீர் கொடுக்கிறீரோ உம்முடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும் படிக்கு அவர்களிலே உம்முடைய செயல்களை நீ செய்யும் அப்பா. தேவனே விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர் என்று நாங்கள் படிக்கிறோம். உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆசையாக விருப்பமாக நீர் உருவாக்கி அதை வைத்து நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லா நன்மைகளையும் தருவீராக. அப்படியே விவாக நாள் காண்கிற தம்பதியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை குடும்பமாக இணைத்தீர். உம்முடைய கிருபையை கொடுத்து நடத்தி வருகிறீர். இன்னும் தொடர்ந்து வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கை செய்ய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கிருபை தருவீராக. அப்பாவுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களிலே உண்டாகட்டும். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள், இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கிருபை உண்டாகட்டும், ஆசீர்வதியும் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போம். இன்று கர்த்தருடைய நாள், நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். சங்கீதம் 92:13 நாம் படிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சங்கீதம் 92:13, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவன் இந்த நாளில் நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவன் நம்மை, நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும்,
அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறாரா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அவருடைய துதியை சொல்லி வர, அவரை ஆராதிக்க, அவரை மகத்துவப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதிலும் விசேஷமாக ஒரு கர்த்தருடைய நாள் என்று ஒரு நாளை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதலாம் நாள், நாம் தேவனை ஆராதிக்க நாம் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு அருமையான நாள். நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த நாளை கர்த்தரை ஆராதிக்கும்படி நாம் அதை நாம் பிரத்யேகப்படுத்த வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அனுதினமும் ஜெபிக்கிறோம், வீட்டிலிருந்து கர்த்தரை துதிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம். ஆனால் ஒரு நாள் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து அவரும் கூட ஒரு நாளில் ஓய்ந்திருந்தார். அப்போது எவ்வளோ வேலைகள் நாம் ஒவ்வொரு நாள் செய்தாலும் தேவன் நமக்கென்று தந்திருக்கிற இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை நேரம், இந்த கர்த்தருடைய நாள் காலை நேரத்தில் அவரை நாம் துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மட்டுமல்ல, அவருடைய சமூகத்தில் சென்று நாம் கர்த்தரை ஆராதிப்பதும் துதிப்பதும் வார்த்தைகளை கேட்பதும் அதோடு கூட நின்று விடாமல் அந்த நாளையே நாம் அவருக்கென்று செலவு பண்ணுவோமானால் அது மிகவும் ஒரு நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். மட்டுமல்ல, தேவனுடைய நாம மகிமைப்படும், அவருக்கு அது அதிகமான ஒரு மகிழ்ச்சியை நம்மேல் பெருகப்படும். ஏனென்றால் கர்த்தருடைய நாளை நாம் அவருக்கு பிரியமானபடி ஆசரிக்கும் போது பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவருடைய உள்ளம் அவருடைய நாளை பிரத்யேகப்படுத்தி அவர் சமூகத்தில் செலவு பண்ணுகிற, அவருக்காகவே செலவு பண்ணுகிற அந்த ஆத்துமாவை குறித்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு அவ்வளவு அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆமே, கர்த்தர் அப்படியே நம்மையும் நடத்த விரும்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய நாளை நாம் கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கென்று நம்மை ஒரு விசை கூட அர்ப்பணித்து அவருடைய காரியங்களிலே நேரங்களை செலவு பண்ணுகிறதில் மிகவும் கரிசனை உள்ளவர்களாக இருப்போம். நாம் படிக்கிறோம் எபிரேயர் நிருபத்தில் 10:25 நாம் இப்படி படிக்கிறோம். எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயர் நிருபக்காரர் இந்த வேதத்தை வாசிக்கிற எல்லாருக்கும் புத்தி சொல்லி இருக்கிறார். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறார்கள் என்று இந்த நாளுக்கு அந்த நாட்களுக்காகவே எழுதப்பட்டது போல இருக்கிறது. ஏனென்றால் ஒரு 1-2 வருஷங்களாக ஆன்லைன் சர்வீஸ்லே அட்டன் பண்ணி எல்லாருமே நம்ம அட்டன் பண்ணோம் ஆன்லைன் சர்வீஸில். ஆனால் இன்னமும் சிலர் அந்த ஆன்லைன் சர்வீஸை விட்டு வெளியே வரலை. ஆன்லைன் சண்டே வர்ஷிப், ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல திறந்த வாசலை தந்துவிட்டார். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவரை தொழுது கொள்வதற்கு, அவரை மகிழ்ந்து புகழ்ந்து பாடி கொண்டாடுவதற்கு இந்த நாளை நமக்கு சபையை திறந்து வைத்து விட்டாரே. அப்போ இன்னும் ஏன் ஆன்லைன் சண்டே வர்ஷிப்லே இருக்க வேண்டும்? சபை திறந்திருக்கிறது, கர்த்தருடைய சபைக்கு ஓடி வருவோம். கர்த்தரதை விரும்புகிறார். சபை கூடி வருதலை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் அது அவருக்கு பிரியமானது, நாம் செய்ய வேண்டியது. ஏனென்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ முதலாவது நமக்கு சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை வாசிக்கிற, இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறார்கள், இல்லை சிலர் விட்டு விடுகிறார்கள், ஆனால் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இது நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். அடுத்தது ஒரு காரியம் சொல்லியிருக்கிறது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அப்போ நாம் மட்டும் வாசிக்கிற, நாம் கேட்கிற, நாம் மட்டும் போய் ஆராதிப்பது சபை கூடி வருவதை செய்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இது நம்முடைய பகுதியிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் இதுவரை ஒருவேளை சில நேரங்களில் ஞாயிறு ஆராதனைகளுக்கு போகாமல் அந்த மாதிரி நீங்கள் இருந்திருந்தா கூட, இந்த நாளில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை துதிப்பதற்காக அவருடைய சமூகத்துக்கு போவோம். துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக போவோம். சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடுவோம்.
அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம், நம் விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரிவிப்போம், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம். அவர் தருகிற வார்த்தைக்கு நாம் மறுபதில்களாக நம்மை அர்ப்பணித்து அவரோடு கூட பேசுவோம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் ஆராதனை வேளையில் இருக்கிறது. ஒருவரும் விட்டுவிட வேண்டாம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று நமக்கு சொல்வதோடு கூட, அப்படி யாராவது விட்டு விடுகிறவர்கள் இருந்தால், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், சில பிள்ளைகள் சில வேலைக்கு செல்லுகிறவர்கள், சண்டே தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, கொஞ்சம் நான் லேட்டாக தூங்கி எழும்புறேன் அப்படிலாம் சொல்லலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அன்பாக புத்தி சொல்லுங்கள், அன்பாக அவங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு போங்க. இந்த வாரத்தில் தேவன் அவர்களில் செய்கிற கிரியைகளை பார்த்து தொடர்ந்தவர்கள் ஆராதனைக்கு வருவார்கள். அப்போ நாமும் விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டுவிட்டவர்களை விட்டுவிடாதபடி இருக்கும்படி ஊக்கப்படுத்தி, புத்தி சொல்லி, அன்பாக அவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்கும்படி கொண்டு வருவோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. மட்டுமல்ல, இந்த சபை கூடி வருதல் என்பது நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காகவும் தேவன் சந்தோஷப்படும்படியாக மட்டுமன்று நினைத்துவிடக்கூடாது. அதிலே அடுத்தது சொல்லப்படுகிறது, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து நாம் வந்து அந்த ஒரு கிரியையிலும் பெருகணும். நற்கிரியைகளில் பெருக வேண்டும், நற்கனிகள் கொடுப்பதில் பெருக வேண்டும், நற்கிரியைகள் செய்வதில் நாம் இன்னும் உற்சாகப்படுத்தப்படும்படிக்கு சபை கூடி வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. இவைகளை மனதில் வைத்து இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உற்சாகமாய் கடந்து செல்வோம். நம்மோடு கூட இதுவரை சரியாக பங்கு பெறாதவர்களாக இருக்கலாம், இதுவரை பங்கு பெறாதவர்களாக இருக்கலாம், அவர்களையும் அழைத்து கொண்டு செல்லுவோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையில் ஜெபித்து, நாம் தொடர்ந்து ஜெபித்து இந்த வேளையை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை ஆராதிப்பதற்கான இந்த நாளில் எல்லாரும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி நீர் எதிர்பார்க்கிறீர். உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வரும்படி எதிர்பார்க்கிறீர். உம்முடைய ஆலய பிராகாரங்களில் நாட்டப்படும்படி நீர் விரும்புகிறீர் அப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வு செழிப்பாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை பண்ணுவோமா? என் வாழ்வு செழிப்பாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்வு உமக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். உம்முடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டு இருப்பேன் அப்பா, அதில் நான் கனி தந்து சந்தோஷமாய் இருப்பேன் ஆண்டவரே, செழிப்பாய் இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட இதுவரை ஆராதிக்காதவர்களை அழைத்து செல்லுவேன் அப்பா. உம்முடைய ஆலய பிரகாரங்களில் நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிப்போம். ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவருடைய அன்புக்குள் வராமல் இருப்பார்களானால் அவர்களுக்காக ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, என் குடும்பம் முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க வேண்டும் அப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல, நாங்களும் நானும் என் வீட்டாரும் என்ற அனுபவத்தில் உம்மை சேவிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல பரிசுத்த நாள் காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையிலே ரெஹவன் டிவி வாயிலாக அப்பா நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய வசனத்தை தியானிக்க நீ தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. அது எவ்வளவு உண்மையுள்ள விஷயம். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உமக்காக தெரிந்து கொண்டீரே அப்பா, உம் பிள்ளைகளாக மாற்றினீரே. எங்களுக்காக உம் ரத்தத்தை முழுவதும் கொடுத்து உம் பிள்ளைகளாக கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாக்கி உம்முடைய சந்நிதியிலே உம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே நிற்கும்படியாக கிருபை தந்து நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்போதும் கூட இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீரங்களை நிரப்பும் அப்பா. உம்மை ஆராதிக்கிற அந்த சந்தோஷம் எங்களில் பெருகட்டும். உம்மை பாடி துதிக்கிற மகிழ்ச்சி எங்கள் உள்ளத்திலே வரட்டும் அப்பா. பலவீனமாய் வியாதியாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்களுக்குள்ளாய் கடந்து சென்று அவர்கள் சரீரங்களை பலப்படுத்தி உயிர்ப்பிப்பதாக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. நீ கட்டளையிட்ட போது அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு எழும்பினது என்று வாசிக்கிறோமே. அப்படியே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய கட்டளை கடந்து செல்லுவதாக.
சௌக்கியம் உண்டாவதாக பலன் உண்டாவதாக மனவேதனையினால வியாகுலத்தினால துக்கத்தினால இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆறுதலை கொடும் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கொடும் அப்பா உம்முடைய மகிழ்ச்சியினால் நிரப்பும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷம் அவர்களை நிரப்பட்டும் அப்பா உம்மை ஆராதிக்கிற மகிழ்ச்சி அவர்களிலே பெருகட்டும் ஆண்டவரே நீர் உங்க பிரசன்னத்தினால் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவ கிருபை ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் அப்பா விசேஷமாக இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலம் இந்த நாளில் அங்கங்கே நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவருடைய கிருபை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் இந்த டிவி வாயிலாக இருக்கிற அந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமானதாக தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உண்டாக்குகிறதாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா கிருபை உண்டாகட்டும் நேபாள ஊழியங்களை நினைக்கிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்திலே பெருகட்டும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை பெருகட்டும் ஊழியர்களை ஆசீர்வதியும் ஒவ்வொரு சேவை செய்கிற உம்முடைய ஜனத்தையும் ஆசீர்வதியும் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு இயேசுவின் வருகைக்கு தகுதியுள்ளவர்களாக ஆண்டவரே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்வீராக இதன் மூலம் நடக்கிற எல்லா சுவிசேஷ ஊழியங்கள் அப்பா மற்றும் நற்கிரியை ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படும் ஆண்டவரே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் மறுபடி எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம் இந்த நாள் உமக்குள்ளான அந்த மகிழ்ச்சியினால் யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானது போல அந்த மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகள் எவ்வித கட்டுகளுக்குள் இருந்தாலும் அவர்களையும் உம்முடைய மகிழ்ச்சியை நிரப்பி இந்த கட்டுகளின் மத்தியிலே உம்மை துதிக்க பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழி நடத்தும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் அவருடைய மகிழ்ச்சியினால் உங்களை அதிகமாக நிரப்புவாராக ஆமேன் ஆமேன் காலை முதல் மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடுவோ உமதன்புக்கு என்ன சொல்லுவேன்